வீவர்ஸ், வெல்கம் டு பிரணவ் 13. நான் இன்னைக்கு தங்கம் அதிகம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரணவ் 13 இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தங்கம் வாங்கிறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் பார்க்கணும். நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம கிளம்பி போயிட்டு ஒரு அஷ்டமி இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம தங்கம் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஒரு சிலர் என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து ஆதிரா சான்மீகத்தில் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் தங்கம் வாங்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அடுத்த நிமிஷமே அது கடைக்கு போயிடுதுமா, அடுத்த நிமிஷமே அதை வந்து வித்துடுற மாதிரி ஒரு நிலைமை வந்து போகுது, எங்களுக்கு பிரச்சனையாகி போகுது, ஏதாவது வீட்டில் ஒரு பணப்பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தங்கன்றது வந்து எப்பவுமே தங்கம் வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும் சேருதே, நம்ம கிட்ட மட்டும் சேர மாட்டேங்குதே அப்படின்ற நிறைய பேருக்கு அந்த வருத்தமும் நிறைய பேருக்கு இருக்குது. தங்கம் வந்து நம்ம கிட்ட இருந்தா நல்லதாச்சு, ஏன்னா தங்கம் இருந்துச்சுனாலே ஒரு மன தைரியம் பெண்களுக்கு, நம்ம கிட்ட இவ்வளோ நகை இருக்குது பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்ம லைஃப்பை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த ஒரு விஷயம் இருக்கவே பெண்களுக்கு வந்து அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா, தங்க நகைகளை நிறைய போட்டு கட்டி கொடுக்குறோம் பெண்களுக்கு, அதை வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இப்போல்லாம் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு இப்போ தங்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள் நினைப்பாங்க, தங்கம் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாவது தங்கம் வாங்கி வைக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டத்துக்கு அது உதவுன்றது நம்மளுடைய அபிப்பிராயம். ஒரு சிலருக்கு தங்கம் நிறைய வாங்குறவங்க அது இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த நிறைய அதிகமாக சேர்ந்துக்கிட்டே ஒருத்தவங்களுக்கு போகிறது பார்த்திங்கன்னா, மொதல் மொதல் அவன் தங்கம் வாங்க போன நேரம் வந்து அந்த மாதிரி நேரமாக இருக்கும். எப்பவுமே வந்து நீங்கள் நல்ல நாளாக பாருங்கள், வளர் பிறையில் போய் தங்கம் வாங்குங்க. வளரும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் சரி, அமாவாசை கழித்து பௌர்ணமி வருது இல்லைங்களா, அதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட நாளில் நல்ல நாள் எதுன்னு பார்த்து அன்னைய தினத்தில் போய் நீங்கள் தங்கம் வாங்கணும். வளர்ந்துக்கிட்டு போகிறதுக்காக எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அந்த டைமில் நீங்கள் ஆரம்பிங்க. வளர்பிறை அதுதான் வளர்பிறை. அமாவாசை என்னைக்குன்னு பாருங்கள், அதுலேருந்து மூணாவது நாள், மறுநாள் எதுவுமே செய்யக்கூடாது, மூணாம் நாள்லேருந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது வந்து அந்த நாளில் நீங்கள் ஒரு நாளில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளில் நான் கிளம்புறேன், நல்லாகுது இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு, மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து செடி நம்ம உழவு செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக போடுறது அந்த மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்ன்றது. இந்த அமிர்த யோகம்லாம் அன்னைக்கு இருக்குதான்னு பார்த்து அன்னைக்கு தங்கம் வாங்க போகணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த குளிகன் குளிகை அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரில் போட்டிருக்கோம், அந்த டேட்டு கிழிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா குளிகை இந்த டைமுன்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ராகு காலம் போட்டிருக்கோம், அப்புறம் நல்ல நேரம் போட்டிருக்கோம், அடுத்து யமகண்டம் போட்டிருக்கோம், அடுத்து குளிகை நேரம்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த குளிகை நேரம்ன்றது வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தி பாருங்களேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், தங்கம் உங்களுக்கு அதிகமாக சேரும். நீங்கள் தங்கம் அந்த நேரத்தில் வந்து தங்க நகை கடையில் போயிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் கையில் வாங்குங்க. அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் போயிடுங்க, இல்லை பின்னாடி போயிடுங்க, உங்களோட விஷயம் அது. அது உங்களோட டைமிங் எப்படி இருக்கோ அதை பார்த்து போயிட்டு அந்த குளிகை நேரம் டைம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த குளிகை நேரத்தை வந்து அதிகம் பேர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அது எதுக்குன்னா, இந்த ஒரு டெத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெத்து என்ன பண்ணுவாங்கன்னா குளிகை நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்று எல்லோரும் வந்து குளிகைனா ஏதோ ஒரு தப்பான டைம் போலகுதுன்னு நினச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்த குளிகை நேரத்தில் வந்து நீங்கள் தங்கம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தங்க நகை சேரும். தங்க நகை கடைக்கு போகாது, அடமான கடைக்கே போகாது, அந்த நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நகையாவது அவங்களுக்கு வாங்குற மாதிரி ஒரு வழிவகுக்கும். அதனால தான் ஒரு சிலர் சொல்வாங்க, நான் இந்த கடைக்கு போனால் இந்த கடை எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதா. அந்த குளிகை நேரத்தில் அவங்க தங்கம் வாங்கியிருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் இதை கவனித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தங்க நகை அதிகமாக சேரும். இந்த குளிகை நேரத்தில் அந்த தங்கத்தை நீங்கள் கையில் வாங்கினாலும் சரி, தங்கத்தை தொட்டு பார்த்தாலும் சரி, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடையில் இருந்துட்டு நான் தங்கம் நான் வாங்க போகிறேன், குளிகை நேரத்தில் கிளம்பி போனாலும் சரி தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நகை வாங்க போகிறீங்க. ஏதோ ஒரு நகைன்னா கண்டிப்பாக சின்னதாக இருந்தாலும் பெருசாக தான் நகை வாங்க போகிற போது, பொண்ணுக்கு வாங்குறதாலும் சரி உங்களுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தங்கத்தை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரும். வீவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.